எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பட்டாம்பூச்சி இந்த படத்தில் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பத்ரி. ஏற்கனவே வீராப்பு அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் மூவி வந்துட்டு நம்ம சுந்தர் சிக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தில் மேலே யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹனிரோஸ் இருக்கிறாங்க, பட் ஜெய்க்கு பேரா பண்ணுறாங்களா இல்லை சுந்தர் சிக்கு பேரா பண்ணுறாங்களா தெரியல. மானசி, சுந்தர் சி, இமான் அண்ணாச்சி, தயாரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுந்தர் சி குஷ்பு இவங்க தான் வந்துட்டு இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஒளிப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒளிப்பதிவு பண்ணுறாரு. இந்த படம் வந்து 13ஆம் தேதி தியேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு 5 மணிக்கு இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரங்கா, இந்த படத்தில் டைரக்டர் வினோத் டிஎல். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிபிராஜ், நிக்கிலா, விமல், சதீஷ், மோனிஷ், ரசிகா. தயாரிப்பு வந்து பார்த்திங்கன்னா விஜய் கே செல்லையா, விஜயகாந்த் ஆர் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. எடிட்டிங் ரூபன், ஒளிப்பதிவு அறிவு அஜித் வாசுதேவ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு 2 பேர் வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா தேட்ரிக்கெலாம் வர 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற படம் டான். பிரியங்கா, அருள்மோகன், சிவகார்த்திகேயன், சூரி, சிவாங்கி, எஸ்ஜே சூர்யா, சமுத்திரகனி, தேவன், முனிஷ்காந்த், சுப்புலட்சுமி, பாலசரவணன், பாண்டியராஜன், காளி வெங்கட்னு ஒரு பெரிய நடிகர் கும்பலே படத்தில் இருக்காங்க. சிபி சக்கரவர்த்தியோட டைரக்ஷன், அனிருத்தோட மியூசிக், கே எம் பாஸ்கரன் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கார். எடிட்டர் வந்துட்டு ஸ்ரீகர் பிரசாத், தயாரிப்பு சுபாஸ்கரன். இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா தேட்ரிக்கலாக வர 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அளவு, இது ஒரு மலையாள மூவி. இந்திரஜித் சுகுமாரன், சுராஜ், வெஞ்சரமூடு, வினோ அடிமாலி, சுவாசிகா விஜய், மேஜர் ரவி, அதித்தி. டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பத்மகுமார். இவருடைய டைரக்ஷனில் வெளியே வந்த படம் தான் விசித்திரன் அப்படிங்கிற படம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் போயிட்டுருக்கு. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பத்மகுமாரோட டைரக்ஷன் தான். இவரோட டைரக்ஷனில் இப்போ இந்த 10ஆம் அளவு இந்த மாதம் 13ஆம் தேதி தேட்டரில் வருது. ரஞ்சித் அப்படிங்கிறவர் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. முகமது சமீர் அப்படிங்கிறவர் எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரு படம்னு சொல்லலாம். இங்கே தமிழில் வெளிவந்த இந்த விசித்திரன் படம் அங்கே ஜோசப்ங்கிற பேரில் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றியை கொடுத்த படம். ஸோ அதனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம்.